வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சதன் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் சுக்கா. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு முள் கம்மியாக இருக்கிற மீன்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஷீலா மீன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகு தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயில் வந்து மீனை ஓவனாக பொரிச்சிடுங்க. டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரையில் மீனை வந்து வறுத்திடுங்க. இந்த அளவுக்கு மீன் வறுபட்டிருந்தா போதும். மசாலா செய்யறதுக்கு அதே மீன் எண்ணெயை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரமிளகாய், கறிவேப்பிலை, நறுக்கிய இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தீயை குறைச்சி வச்சே வணக்குங்க. மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மீன் வந்து நம்ம சேர்க்கும் போது நல்லா கோட் ஆகும். மசாலாவில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கோட்டான பிறகு இறக்கிடுங்க. இறக்கின பிறகு கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக பரிமாறுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சதன் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.